Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Jesus. Hallelujah. கர்த்தர் நல்லவர். இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கு உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். கர்த்தர் நம் நடுவில் அசைவாடுகிற தேவனாக இருக்கிறார். ஜீவனுள்ள தேவனை மகிமைப்படுத்தி நாம் சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. தினம் தினம் நம் தேவனையே மனம் மகிழ்ந்து துதித்திடுவோம் என்ற பாடல் நம் கரங்களை தட்டி நாம் சேர்ந்து பாடுவோம். நல்லவர். இந்த நாளிலும் கூட கர்த்தரை ஒவ்வொரு நாள் நாம் பாடி ஸ்தோத்தரிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாய் நம் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. தொடர்ந்து தேவனை மகிமைப்படுத்தி உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல ஒரு கண்மலை இல்லை. ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே ஜீவனுள்ள தேவனாய், அவர் நம் நடுவில் வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அந்த தேவனை மகிமைப்படுத்தி நாம் இந்த பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். Bye.
தூக்கி விட்டீரே என்னை நினைத்து நீர் மறவாமலே கனி கொடுப்பே நானும் அக்காகவே என்னை நினைத்து நீர் மறவாமலே கனி கொடுப்பே நானும் அக்காகவே உமை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை உமை போல வல்லவர் ஒருவரும் இல்லை உமை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை உமை போல மலை ஒருவரும் இல்லை புலதியிலிருந்து என்னை தூக்கிவிட்டீரே கொப்பையிலிருந்து என்னை உயர்த்திவிட்டீரே புழுதியிலிருந்து என்னை தூக்கிவிட்டீரே கொப்பையிலிருந்து என்னை உயர்த்திவிட்டீரே அமர்த்தினீரே என்னை பிரபுக்களோடு உயர்த்திடுவேன் முழு இதயத்தோடு அமர்த்தினீரே என்னை பிரபுக்களோடு உயர்த்திடுவேன் முழு இதயத்தோடு உமை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை உமை போல வல்லவர் ஒருவரும் இல்லை உமை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை உமை போல கண்மலை ஒருவரும் இல்லை இரட்சகர் ஒருவரும் இல்லை ஒருவரும் இல்லை உமை போல கண்மலை ஒருவரும் இல்லை என் சொந்தமானா சாவை வென்றவர் என் ஜீவனானா சர்வ வல்லவர் என் புஜமான சாவை வென்றவர் என் மனவாள சர்வ வல்லவர் என் சொந்தமானா சாவை வென்றவர் கண்டுகொண்டேன் ஒரு புதையல் பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம் ஏசுதான் என் ரட்சகர் ஏசுதான் என் ராஜா ஏசுதான் என் ரட்சகர் ஏசுதான் என் ராஜா சர்வ வல்லவர் என் சொந்தமானா சாவை வென்றவர் என் ஜீவனானா சர்வ வல்லவர் என் எஜமான சாவை வென்றவர் என் மனவாள இது அதிசயம் தானே ஓ இது உண்மையில் தானே இது அதிசயம் தானே ஓ இது உண்மை தானே ஜீவிக்கிறா அவர் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம் அவர் வார்த்தையிலே சுகம் அவர் வார்த்தையிலே மதுரம் அவர் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம் ஒரு வார்த்தை சொல்ல கர்த்தாவே என் வாழ்க்கையெல்லாம் சுகமாகுமே ஒரு வார்த்தை சொல்ல கர்த்தாவே என் வாழ்க்கையெல்லாம் சுகமாகுமே வார்த்தையிலே சுகம் உங்க வார்த்தையிலே மதுரம் உங்க வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம் உங்க வார்த்தையிலே சுகம் உங்க வார்த்தையிலே மதுரம் உங்க வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம் தண்ணீர் எல்லாம் மதுரமாக மாறி போகும் மாறாவே தண்ணீர் எல்லாம் மதுரமாக மாறி போகும் கண்ணே மாறிடும் ஒரு வார்த்தை சொன்ன போதுமே
பரலோக ராஜாவே, இந்த வானம் பூமி உள்ளயா
மேலான அதிகாரத்தை உடைய தேவர் வான பூமி யாவற்றிலும் மேலாய் ஆளுகை செய்கிறவர் ஹல்லேலூயா ஹல்லேலூயா நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் நீர் ஜீவனுள்ள தேவனாய் சர்வ வல்லமை உள்ளவராய் ஆண்டவரே சகல அதிகாரத்தையும் உடையவராய் ஆண்டவரே அப்பா எங்கள் மத்தியில் நீர் இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் நீர் பரிசுத்தர் அப்பா எல்லாம் சொல்லுவோம் இயேசப்பா நீர் பரிசுத்த ஆண்டவரே நீர் வல்லமை உள்ளவர் நீர் கிருபை நிறைந்தவர் நீங்க போதுமானவர் ஹல்லேலூயா 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 ஆண்டவரே நீர் நல்லவர் அப்பா சொல்லுங்க இயேசப்பா நீர் நல்லவர் ஆண்டவரே இருக்கின்றவராகவே இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அப்பா எங்க வாழ்க்கையில இம்மட்டும் நீங்க நன்மை செய்கிறவராய் ஆண்டவரே இம்மட்டும் அதிசயங்களை செய்கிறவராய் அற்புதங்களை செய்கிறவராய் எங்களை வழிநடத்துகிற தேவனாய் நீர் இருக்கிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹல்லேலூயா 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 ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளே உம்முடைய ஆண்டவரே உம்மை துதிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் நீர் பாதுகாப்பாய் நீர் ஆண்டவரே தீமை அணுகாதபடி இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே அன்றைக்கு ஆண்டவர் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு ஒரு சேதமும் அணுகாமல் காத்த தேவன் தானியேலுக்கு ஒரு தீங்கும் அணுகாமல் காத்த தேவன் ஆண்டவரே அன்றைக்கு அப்பா உம்முடைய ஜனங்களை நீங்க அற்புதமாய் வழி நடத்தின தேவன் இன்றைக்கும் நீங்க மாறாதவராய் இருக்கிற எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நாம் கடந்து போகிற சூழ்நிலையில கர்த்தர் நம்மளை விடுவிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் நம்மை கர்த்தர் விடுவித்து நடத்த போதுமானவராய் இருக்கிறார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா நன்றி ஆவியானவரே நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா உம்மை போல நல்ல தேவன் அல்ல நீர் ஒருவரே உயர்ந்தவர் நீர் சிறந்தவர் நீர் மாறாத தேவன் அப்பா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா ஹல்லேலூயா கத்தாதி கத்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் வல்லமை உள்ள தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹல்லேலூயா நன்றி தகப்பனே நன்றி 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 ஸ்தோத்திரம் கர்த்தர் செய்த நன்மைகளை எப்பொழுதும் ஒருபோதும் நம்ம மறக்கக்கூடாது ஆண்டவருக்கே மகிமை உண்டாகும் இப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை நாம் படிப்போம் மார்க்கு சுவிசேஷம் ரெண்டாவது அதிகாரம் 11-12 வசனம் மார்க்கு சுவிசேஷம் 2 11-12 வசனம் படிங்க நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார் உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான் அப்பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள் ஆமென் ஹல்லேலூயா ஆண்டவர் சொன்ன மாதிரி செய்யும் பொழுது அங்க எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தேவன் என்ன பண்ணாங்க மகிமைப்படுத்தினார்கள் என்று பார்க்கிறோம் ஆமென் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் இங்கே இந்த அதிகாரம் ஆரம்பத்திலேருந்து நீங்கள் படிச்சிங்கன்னா ஒரு திமிர்வாதக்காரன் இவன் இந்த திமிர்வாதக்காரனை இயேசு இந்த வீட்டில் இருக்கிறாருன்னு கேள்விப்பட்டு ஒரு வீட்டில் இயேசு கிறிஸ்து இருந்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார் ஆகவே அந்த வீட்டில் இயேசு இருக்கிறாருன்னு கேள்விப்பட்டு அவனை தூக்கிட்டு வராங்க அவனை தூக்கிட்டு வந்தால் உள்ளே போகிறதுக்கு வழி இல்லை ஆகவே என்ன பண்ணுறாங்க வீட்டுக்கு மேலே ஏறி கூரையை பிரித்து அவனை உள்ளே இறக்குறாங்க ஆண்டவர் இயேசு அவங்களுடைய விசுவாசத்தை பார்த்தார் எப்போதும் ஆண்டவர் விசுவாசத்தை பார்க்குறார் ஆகவே அந்த நாலு பேர் அவங்க தூக்கி இறக்குற அவங்க விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் இந்த 5 வசனத்தில் பாருங்க 5 வசனத்தை பாருங்க இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார் ஆமா ஆண்டவர் சொல்றார் உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார் அதாவது வியாதிக்கு பல காரணங்கள் இருக்கு அதில் முக்கியமான ஒரு காரணம் பாவம் ஆகவே இங்கே பாவம் பாவத்தினால இவனுக்கு வியாதி ஆகவே ஆண்டவர் என்னை பார்த்து சொல்றாரு மகனேன்றார் மகனே அப்படின்றார் அதாவது சில சமயம் நம்ம நினைக்கிறோம் நமக்கு வியாதி வந்ததுன்னா நம்ம ஆண்டவருடைய பிள்ளை இல்லைன்னு நினைக்கிறோம் உனக்கு வியாதி வந்தாலும் உன் கஷ்டம் வந்தாலும் நீ ஆண்டவருடைய பிள்ளை தான் ஆண்டவர் பாருங்க எப்படி அட்ரஸ் பண்ணுறாரு அவனை மகனே நீ மகன் நீ மகள் ஹல்லேலூயா மகனேன்னு அட்ரஸ் பண்ண நீ ஆண்டவருடைய பிள்ளை தான் உன்னை கருத்தில் தூக்கி போட்டுல நீ ஆண்டவருடைய பிள்ளை தான் ஆண்டவர் சொல்றாரு மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டு ஆகவே ஆண்டவர் ஆண்டவர் குரோதமாக நம்ம செய்கிற பாரி காரியங்களை என்னன்னு பாருங்க அந்த பாவங்களை ஆண்டவர் மன்னிக்கும்படி கேளுங்க
அந்த பாவம் மன்னிக்கப்பட்டா உனக்கு முழு விடுதலை கிடைச்சோம். அல்லேலூயா, உனக்கு முழு விடுதலை கிடைச்சோம். ஆகவே ஆண்டவர் பிள்ளைதான் நீ. சிலர் வியாதிப்படும்போது நினைக்கிறாங்க, நான் மகன் இல்லையோ, ஆண்டவருடைய பிள்ளை இல்லையோ அப்படின்னு நினைக்கிறாங்க. நீ ஆண்டவருடைய பிள்ளை தான், மகனே. மகனுக்கு தான் சிச்சை, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சிச்சையாக இருக்குது மகனுக்கு. நீ ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறதுனால தான் உனக்கு சிச்சை. ஆகவே கர்த்தர் உன்னை சிச்சிக்கிறார். எதுக்கு? நீ மகன், நீ அவருடைய பிள்ளையாக இருக்கிற, நீ மனம் திரும்பி அவருடைய வழியில் வர வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் உன்னை சிச்சிக்கிறார். மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்படும். அவர் அப்படி சொன்னவனாங்க, நிறைய சர்ச்சை உண்டானது. அதுக்கு பிறகு அவர் இந்த 11 வசனத்தில் அவனை பார்த்து, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று சொன்னார். ஆமென். ஆமாம், இவனை 4 பேர் இவனை தூக்கிட்டு வந்தாங்க. ஆனால் இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துகிட்டு என்ன பண்ணு, போ அப்படின்ற. உடனே அவன் என்ன பண்ணான்? அவன் உடனே அவன் எழுந்து. இந்த மார்க்கு சுவிசேஷத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை என்ன, உடனே 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 இருக்கும். சில அற்புதங்கள் உடனே நடந்தது, சில அற்புதங்கள் கொஞ்ச நாள் பொறுத்து நடந்தது, கொஞ்ச நேரம் பொறுத்து நடந்தது. எப்படியும் அற்புதம் நடக்கும். நீ உனக்கு விசுவாசம் இருந்தால் அற்புதம் நடக்கும். இல்லை நான் இப்படியே இருப்பேன், நீ அறிக்கை பண்ணாத. இல்லை, இயேசு என்னை சுகமாக்குவார், இயேசு என்னை குணமாக்குவார், இயேசு எனக்கு விடுதலை தருவார். அல்லேலூயா. இதுவரைக்கும் என்னை நடத்தின ஆண்டவர் எனக்கு விடுதலை தருவார். அந்த பிரதர் அப்படி தானே சொன்னார் சாட்சி. டாக்டருங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. டாக்டர் சொல்கிறதுக்கு மேலே ஆண்டவர் சொன்ன வார்த்தை இருக்கிறதுல. டாக்டர்களுக்காக ஸ்தோத்திரம், அவர்கள் செய்கிற நல்ல சேவைக்காக ஸ்தோத்திரம். ஆனால் அது ஃபைனல் கிடையாதுங்க. அதுக்கு மேலே ஆண்டவர் இருக்கிறார். அவர் பரிகாரி. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே அவர் உனக்கு முழு விடுதலை தர அவர் வல்லவராக இருக்கிறார். மெடிக்கல் மிரக்கிள்னு எத்தனை மிரக்கிள்ஸை டாக்டர் பார்த்துருக்கிறார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் அற்புதங்களின் தேவன். அவரிடத்திலிருந்து அற்புதங்களை எதிர்பாருங்கள். அற்புதங்களை நிச்சயம் அவங்க வாழ்க்கையில் அவர் செய்வார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடனாரு. உடனே அவன் எழுந்து, அதாவது அவனை தூக்கிட்டு வந்தாங்க, ஆனால் இப்போ அவனே எழுந்து அவன் படுக்கை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறான், அவன் நடக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிற வார்த்தை, நீ எழுந்து கர்த்தர் சொல்கிறத செய். ஆமென். நீ எழும்புன்றாரு. நீ எழுந்து கர்த்தர் சொல்கிற காரியங்களை என்ன பண்ணு, நீ செய்ய வேண்டும். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதாவது ஆதியாகமம் 13:17 வசனத்தை நம்ம பார்த்தோம்னா, ஆதியாகமம் 13:17 வசனம், நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். ஆண்டவர் ஆபிரகாம் பார்த்து சொல்றாரு, நீ எழுந்து தேசத்தின் நீளம் அகலம் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, அதை உனக்கு தருவேன் சொன்னார். அதே மாதிரி ஆபிரகாம் என்ன பண்ணார், நடந்தார். ஆண்டவர் அந்த தேசத்தை அவருக்கு தந்தார். ஆனால் அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 19:15, ஆதியாகமம் 19:15, கிழக்கு வெளுக்கும் போது அந்த தூதர் லோத்தை நோக்கி, பட்டணத்துக்கு வரும் தண்டனையில் நீ அழியாத படிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் 2 குமாரத்திகளையும் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள். அதாவது இங்கே தேவ தூதன் வந்து லோத்தை பார்த்து சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் 2 குமார்த்திகளையும் அழைத்து கொண்டு போ என்று துரிதப்படுத்தினார். இதை அழிக்க வந்திருக்கிறோம். இந்த தேசத்தின் பாவம் தேவ சமூகத்தை என்ன பண்ணிச்சு, எட்டினது. ஆகவே இதை அழிக்க வந்திருக்கிறோம். ஆகவே நீ எழுந்து இந்த வெளியில் ஓடிப்போ அப்படின்னு ஆண்டவர் சொன்னால்,
இந்த லோத்து என்ன பண்ணுறாரு? பதினெட்டாம் வசனத்தை பாருங்க, பதினெட்டாம் வசனத்தை பாருங்க. முடியாது. அதற்கு லோத்து, அப்படி அப்படியல்ல ஆண்டவரே, தேவன் உன்னை எழுந்து போ சொல்றது உன்னுடைய பாதுகாப்புக்காக தான், உன்னுடைய நன்மைக்காக தான். அல்லேலூயா. அது புரியாம லோத்து சொல்றாரு, என்ன சொல்றாரு? எப்படி அப்படி அப்படி அல்ல, உனக்கு தேவனுடைய சித்தத்துல போறதுக்கு உனக்கு மனம் இல்லை, அப்படி அல்ல ஆண்டவரே. அடுத்த வசனத்தின் கடைசியில பாருங்க, பத்தொன்பதாம் வசனத்தின் கடைசி பகுதி. மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது, என்னால முடியாது, தீங்கு என்னை தொடரும், என்னால முடியாது, அப்படி அல்ல, என்னால முடியாது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நீ எழுந்து போ அப்படின்னு சொன்னா, அப்படி அல்ல, என்னால முடியாதுன்றார். தேவன் உன்னை எழுந்து போன்னு சொன்னா அது உன்னுடைய நல்லதுக்கு தான். ஆமென். துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் இல்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆகவே துன்மார்க்கரோட உட்கார்ந்துட்டு இருக்காத, கர்த்தருடைய எழுந்து போனா என்ன இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வேணும்னு உட்கார்ந்துகிட்டே இருக்கிறியே, பெரிய ஆபத்து வரப்போகுதுப்பா, அதெல்லாம் கட் பண்ணு. ஆண்டவர் சொல்றாரு, நீ எழுந்து போ, இது ஆபத்து உனக்கு. ஆகவே உனக்கு நன்மைக்காக தான் அதை சொல்றாரு. இல்லை இல்லை, நான் இந்த ஃப்ரெண்ட்ஸை விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி அப்படியே பிடிச்சிக்கிட்டு இருக்கிறியே. இங்கே என்ன நடந்தது தெரியுமா? தேவன் சொன்னதுக்கு அப்படி அல்ல முடியாதுன்னு சொன்ன இந்த லோத்துக்கு என்ன நடந்தது தெரியுமா? அவனுடைய மனைவி உப்பு தூணானா. ஆண்டவர் திரும்பி பார்க்காம ஓடுன்னு சொன்னா, திரும்பி பார்த்து என்ன பண்ணா? உப்பு தூணானாள். அவனுக்கு பிள்ளைகள் பிறந்தார்கள் லோத்துக்கு. அந்த சந்ததி தேவன் சபித்தார். அதெல்லாம் சரித்திரத்தை நீங்க பின்னாடி போய் படிச்சு பாருங்க. ஆகவே நீ தேவன் உனக்கு நல்லதை சொல்லும் போது கேளு, எழும்பி போ அப்படின்னா எழும்பி போயிடு. இது வேணாம், இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு வேணாம், கட் பண்ணுனா கட் பண்ணு. உனக்கு நல்லதான் அது ஆண்டவர் உனக்கு சொல்றது. ஆகவே தேவன் உன்னை நடத்துற நல்ல பாதையில் போ. தேவன் உனக்கு ஒரு நாளும் தீமை செய்ய மாட்டார். தேவன் உனக்கு நன்மை செய்கிற தேவனாகவே அவர் இருக்கிறார். அடுத்தது யோசுவாவின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் இரண்டாம் வசனம். யோசுவா 1:2 அப்படிங்க. என் தாசனாகிய மோசே மரித்து போனான், இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். ஆமா, இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் தாசனாகிய மோசே மரித்து போனான். மோசே தான் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி மீட்டு என்ன பண்ணாரு? அந்த வனாந்திரத்துல நடத்தினாரு. ஆனால் இப்பொழுது அவர் மரித்து போனார். அதோடு முடிஞ்சுதா? ஐயோ, இனிமேல் இஸ்ரேல் ஜனங்களை யார் நடத்துவா? ஆளே இல்லையே. மோசே மாதிரி ஒரு ஆள் கிடைக்குமா? இனிமேல் ஜனங்களை நடத்துறதுக்கு ஆளே இல்லையே அப்படின்னு நம்ம நினைக்கவே முடியாது. மோசே இருக்கும்போதே ஒரு ஆளை கர்த்தர் ரெடி பண்ணிட்டார். அவர் கூடவே இருக்கிறார். யார் அவர் சொல்லுங்க? யோசுவா. யோசுவாவை கர்த்தர் ரெடி பண்ணிட்டார். ரெடி பண்ணி கிளீனாக கூடவே இருந்து தான் வந்தார். ஆமென். அது எத்தனையோ வருஷம் ஆரம்ப காலங்கள்லேருந்து யோசுவா மோசே கூடவே இருந்தார். இப்போ மோசே மரித்த பிறகு அவரே, இப்போ மோசே மரிச்சுட்டார், நெக்ஸ்ட் லீடர் நான் தான் சொல்லவே இல்லை. அண்ணன் எப்போ காலியாவார்? அண்ணன் எப்போ மறிப்பார்? தின்ன எப்போ காலியாவோம் அப்படின்னு காத்துட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் அந்த யோசுவா அப்படி கிடையாது. அவர் வாட்டுக்கு பேசாமல் இருக்கிறார். தேவனே சொல்றார். அல்லேலூயா. ஏன்னா தேவனுக்கு அவர் ஜனத்தின் மேலே ஒரு அக்கறை இருக்கு, கவனம் இருக்கு. அவர் ஜனத்தின் மேலே அவர் ஜனத்தை விசாரிக்கிறவராக இருக்கிறார். ஆகவே அவருடைய ஜனம் அப்படியே கைவிட்டுற மாட்டார். ஆமேன். ஆகவே அடுத்தது யோசுவா கிட்ட சொல்ற, யோசுவா எழும்பு, மோசே மரிச்சாச்சு, யோசுவா நீ எழும்பு, என்ன பண்ணு? என் ஜனத்தை நடத்து, யோர்தானை கடந்து போ. எடுத்தவொன்னு ஒரு சவால். மோசையோடு இருந்து பல சவால்களை சந்தித்திருக்கிறார் இந்த யோசுவா. ஆமேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது ஒரு பெரிய சவால் என்னது? யோர்தான் இருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், கவலைப்படாத, நான் இருக்கிறேன். அல்லேலூயா. என்ன பண்ண? உடன்படிக்கை பெட்டி ஆசாரிகளை தூக்கிட்டு போ சொல்.
ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு போனாங்கன்னா அவங்க கால் அந்த தண்ணியில் படும் பொழுதே அது என்ன பண்ணும், யோர்தான் ஆம வழி விலகி கொடுக்கும். ஆமேன். அதே மாதிரி யோசுவா என்ன பண்ணாரு, ஆமாம் அந்த உடன்படிக்கை பெட்டியை எடுத்துகிட்டு போகும்போது ஆசாரியர்களுக்கு சொன்னார். அதை எடுத்துகிட்டு போகும்போது அதில் தண்ணியில் கால் வச்சபோது யோர்தான் என்ன பண்ணுச்சு, வழி விலகிச்சு, அங்கே வழி உண்டாச்சு. யோர்தான் உனக்கு தடையாக இருக்கா, நீ கவலைப்படாத, மோசேயும் இல்லை யோர்தான் இருக்கிறதே, என்ன பண்ணுவேன், கர்த்தர் இருக்கிறார். மோசே இல்லைனாலும் கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் தான் அந்த நதியை உண்டாக்குனாரு, அவர் தான் யோசுவாவையும் உண்டாக்குனார், மோசையும் உண்டாக்குனார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களும் நம்முடைய தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்துவார், மரண பரியந்தம் நடத்துவார், கடைசி வரைக்கும் நடத்துவார். அவர் உயிரோடு இருக்கிறார். ஆகவே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷரும் ஒரு நாள் போய் தான் ஆகணும், ஆனால் மோசே இருக்கிறார். ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். மோசே மறித்து போனார், இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். அவர் இன்றைக்கும் உனக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். எதிர்க்க இருக்கிறதான எல்லா யோர்தானையும் என்ன பண்ண முடியும், நீ கடந்து போக நிச்சயமாய் முடியும். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஆண்டவர் எழுந்து செயல்படுன்னு சொல்லும் பொழுது, நீ எழுந்து செயல்படும் பொழுது நிச்சயமாக வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 17:8-10 ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 17:8-10 படிங்க. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று, அவர் நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். ஆமா பாருங்க, ஆண்டவர் சொல்ற நீ எழுந்து சாரிபாத்துக்கு போ அப்படின்னு எலியா கிட்ட சொல்றார். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத் ஊருக்கு என்ன பண்ணான், போனான். போனான், தேவன் நடத்துவார். இதுக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன பண்ணாரு, நீ கேரி தாட்டண்டையில் போய் அமர்ந்திருன்னு சொன்னார். அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன். ஆகவே அங்கே காகங்கள் வந்து அவருக்கு அதாவது அப்பமும் இறைச்சியும் கொடுத்தது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த தண்ணீரை குடித்து கொண்டிருந்தார், அந்த ஆற்று கேரி தாற்று தண்ணீரை குடித்து கொண்டிருந்தார். இப்போ இந்த தண்ணீர் வற்றி போச்சு, மழை பெய்யல, அதுதான் பிரச்சனை, பஞ்சம். அங்கே தண்ணீர் வற்றி போயிடுச்சு. ஆகவே இப்போ என்ன பண்ணுறதுன்னு அவருக்கு கவலையே கிடையாது. என்னை நடத்துறது யார், ஆமேன், என்னை நடத்துபவர் நீரே, தலை உயர்த்துபவர் நீரே, ஏற்ற காலத்தில் என்னை நடத்திடுவீர், உமக்கு வாக ஒன்றும் இல்லையே, ஒன்றும் இல்லையே. ஆமேன். ஆண்டவருக்கு மறைவாக ஒன்றும் இல்லை, என்னை நடத்துகிறவர் நீர். ஆகவே பேசாமல் இருக்கணும், நீ தண்ணி பற்றி போச்சே, நான் என்ன சாப்பிடுவேன், என்ன தண்ணி குடிப்பேன், அப்படிலாம் நீ கவலைப்படாத, நடத்துகிறவர் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், நீ எழும்பு. ஒரே இடத்துல வச்சு கர்த்தர் உன்னை போஷிக்கிறது இல்லை, வித்தியாசமாக கர்த்தர் உன்னை நடத்துவார். ஒரே மாதிரி நடத்த மாட்டார். இப்போ எழும்புனார், இப்போ உட்கார்ந்துக்கிட்டே அவர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு. எப்படி கரெக்டாக டைம் டைமுக்கு காகம் வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தது, சாப்பிட்டுக்கிட்டே இருந்தார். இப்போ ஆண்டவர் சொன்ன, எழும்பு போ, எழும்பு சாரிபாத் ஊருக்கு போ, அங்கே போனீங்கன்னா ஒரு விதவை உனக்கு கட்டளை, விதவை உன்னை போஷிக்கிறதுக்கு விதவைக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன் அப்படின்றாரு. நேராக இவர் எழுந்து சாரிபாத்துக்கு போனார். அங்கே போய் அந்த கரெக்டாக அந்த விதவை எப்படி விதவையெல்லாம் பார்த்தாருன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு அதாவது குருடன்னா ஒரு குச்சி பிடிச்சிக்கிறாங்களே, அதே மாதிரி விதவைன்னா அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி தான் நான் நினைக்கிறேன், எனக்கு தெரியல. ஆகவே அந்த ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்து இந்த அம்மா தான் விதவை, இங்கே தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நேராக போய் பார்த்து அம்மா கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க. அப்போ அந்த அம்மா தண்ணி எடுத்துகிட்டு வர போகும்பொழுது
என்ன சொன்னார், இல்லைம்மா ஒரு சின்ன அடையும் செய்து எனக்கு கொண்டு வந்தார். அப்போ தான் அந்த அம்மா அவங்க கதையை சொல்கிறாங்க. என்ன கதை சொல்கிறாங்க, ஐயா என் பானையில் எப்படி இருக்கு, ஆமாம் கொஞ்சம் மாவும் கலசத்தில், ஆமாம் ஒரு ஒரு பிடி மாவும் கொஞ்சம் எண்ணெயும் இருக்குது அப்படின்னா, அதை சாப்பிட்டுட்டு நானும் என் பையனும் அதில் ஒரு அடை செய்து சாப்பிட்டுட்டு சாகிறதுக்கு தான் போகிறோம், அந்த நிலைமையில் தான் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு. அதுக்கு தான் கர்த்தர் ஒன்று எண்ணெய் உங்கள்கிட்ட அனுப்புனார். அல்லேலூயா. எதுக்கு அனுப்புனார், உன்னை சாகடிக்கிறதுக்கு இல்லை, உன்னை உயிரோட வைக்கிறதுக்கு. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இதெல்லாத்தையும் கேட்டுட்டு நீங்களும் நானும் அந்த என்ன நினைப்போம், தப்பாக நினச்சிட்டோம், வேறு யாரோ விதவை வருவாங்க போட்டிருக்கு, நம்ம அவசரப்பட்டுட்டோம், சரி சரிம்மா பாவம்மா நீங்கள் போய்ட்டு வாம்மா, நம்ம பாக்கெட்டில் ஏதாவது காசு இருந்தால் கொடுத்துருப்போம், நானும் இருந்தால் அப்படி தான் பண்ணியிருப்பேன். ஆனால் எளியாக தேவனால் நடத்தப்படுறாரு. கிரீனாக சொன்னார் ஆண்டவர், அங்கே ஒரு விதவைக்கு கட்டளைட்டு இருக்கு. அப்போ விதவை பார்த்தாரு, விதவை பார்த்தா இந்த கதை சொல்ற, கிளீனாக அவர் சொன்னார், நீ கவலைப்படாத, போய் என்ன பண்ணு, நீ சொன்னபடியே ஒரு அடைய ஆயத்தம் பண்ணு, ஒரு சிறிய அடைய செய்து முதல்ல எனக்கு என்ன பண்ணுவான், கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு தீர்க்க தரிசனம் சொல்கிறாரு. பாருங்கள் அந்த தீர்க்க தரிசனத்தை கொஞ்சம் படிங்க, அந்த தீர்க்க தரிசனத்தை படிங்க. கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும். தீர்க்க தரிசனம் சொல்றாரு, எலியா சொல்றாரு, கர்த்தர் தேசத்தில் மழையை கட்டளையிடும் நாள் வரைக்கும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, பானையில மாவு இனிமேல் செலவழிந்து போவதில்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார் என்றார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார் சொல்லிட்டார். இப்போ பாருங்க வார்த்தையை சொல்லிட்டார், கர்த்தர் சொல்றாருன்னொன்னே அந்த அம்மா எதை பற்றியும் கவலைப்படல, ஓ எனக்கு இப்படி தான் இருக்கு. நீங்கள் அந்த அம்மாவாக இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, என்னையா உனக்கு மனசு இருக்கா, நானே உள்ள ஒரு பிடி மாவு ஒரு கொஞ்சம் எண்ணெய் இருக்குன்னு சொன்னால் நீ அதை வந்து என்கிட்ட கேட்குறியே, உனக்கு மனசு இருக்கா, அப்படி இப்படின்னு நம்ம கத்துவோம், ஏதாவது பண்ணுவோம். ஆனால் அந்த அம்மா எப்போ கர்த்தருடைய வார்த்தை வந்துருச்சோ உடனே ஓடி போய் ஆடே செய்து முதல்ல கொண்டாந்து கர்த்தர் கொடுத்தாங்க, ஊழியக்காரர் கொடுத்தாங்க. இல்லை இல்லையா, ரொம்ப முக்கியம், முதலாவது ஒரு அடையை செய்து எனக்கு கொண்டு வந்தார். ஆமென். அதை செய்து அவங்க கொண்டாந்து கொடுத்தாங்க. ஆமென். ஒரு பிரச்சனை இல்லாமல் எலியாவும் சாப்பிட்டாரு, அந்த அம்மாவும் சாப்பிட்டாங்க, மகனும் சாப்பிட்டாங்க, எது வரைக்கும், பஞ்சம் தீர்ற வரைக்கும். இல்லை இல்லையா, தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சோம்னா தேவன் எழுந்து போ அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் எழுந்து செயல்பட்டோம்னா நிச்சயமாக ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். இன்னொருத்தரை நம்ம பார்க்குறோம், யோனா. யோனாவை ஆண்டவர் பார்த்து என்ன சொன்னார், எழுந்து, ஒன்றாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம், யோனாவின் புஸ்தகம் முதல் அதிகாரம் ரெண்டாம் வசனம், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். ஆண்டவர் யோனா கிட்ட சொன்னாரு, நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கம் பண்ணு, ஏன்னா அந்த அவங்களுடைய அக்கிரமம் என் சந்நிதியில் வந்து எட்டினது. யோனாக்கு அங்கே போக விருப்பம் இல்லை, அங்கே போக விருப்பம் இல்லை, அப்படி பிரசங்கம் பண்ணவும் விருப்பம் இல்லை. என்ன பிரசங்கம், விரோதமான பிரசங்கம், விரோதமான பிரசங்கம். ஆசீர்வதிச்சுட்டு வா, நீ போய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், உன் வியாதியை விளக்குவார், உனக்கு விடுதலை தருவார், இதெல்லாம் போய் சொல்லிட்டு வானது போய் சொல்லிட்டு வந்திருப்பார். ஒருவேளை விரோதமாக பிரசங்கம் பண்ணுன்றார், அதற்கு விரோதமாக பிரசங்கம் பண்ணுன்றார். ஆகவே போக மனம் இல்லை, போக மனம் இல்லாமல் கப்பலில் டிக்கெட் வாங்கி வேறு இடத்துக்கு போகிறதுக்கு போயிட்டார். ஆண்டவர் நினைவுக்கு போக சொன்னால் இவர் எங்கே போனார், தர்ஷீஸுக்கு போனார். ஆண்டவர் விட்டாரா, இதுக்காகவா உன்னை இவ்வளோ நாள் நான் வளர்த்து கொண்டாந்துருக்கிறேன், நான் சொல்கிறது நீ செய்ய மாட்டியா, நான் செய்ய வைக்கிறேன் பார். நீ சில சமயம் தேவன் சொல்கிறத செய்யாமல் போகும்பொழுது ஆண்டவரும் விடறதில்லை, நான் நிச்சயமாக உன்னை செய்ய வைக்கிறேன் பாருன்றார். அதுக்கு என்ன பண்ணோம், கஷ்டத்துக்குள்ளே அனுப்புனார். அங்கே என்னாச்சு, பயங்கரமாக பயங்கரமான புயல் வந்துச்சு, கப்பல் ஆடிட்டு இருக்கு, உன்னால் தான் பிரச்சனை, உன் குடும்பத்துக்கு பிரச்சனையை உன்னால் தான், நீ தான் அங்கே
அங்கே தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறாய். அங்கே குடும்பம் மொத்தம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது. உன்னால தான். ஆகவே கண்டுபிடிச்சிட்டாங்க, சீட்டு போட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. யோனா தான் பார்த்து கேட்டாங்க. சொன்னார், நான் ஆண்டவர் சமூகத்தை விட்டு ஓடி போகிறேன். இப்போ கூட மனம் திரும்ப மனசு இல்லை. அங்கே போய் அப்படி பிரசங்கம் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை. ஆகவே என்னை தூக்கி கடலில் போட்டுருங்க. ஓஹோ, கடலில் போட்டால் செத்து போயிடுவேன்னு நினைக்கிறாரு. அது பாருங்கள், தேவன் அனுமதிச்சா தான் மரணம் கூட வரும். இல்லையா? ஆமாம், செத்து போயிடலான்னு நினைக்கிறியா? அங்கே ஆண்டவர் என்ன பண்ண, ஒரு பெரிய மீன், இவர் ஊழியக்காரர், இவர் தீர்க்கதரிசி, ஒரு பெரிய மீனுங்கிற கட்டளை இட்டார். மீன் போய் நேரம் அவர் உள்ள அவர் தூக்கி வழியே போட்டாங்க. போட்ட உடனே மீன் முழுங்கிடுச்சு. மீன் முழுங்கி என்ன பண்ணுச்சு, அவர் எடுத்துகிட்டு போய் ஆண்டவர் சொன்னார், மீன் கிட்ட அதை கொண்டு போய் எங்கே போனேன், நினைவேல போய் விட்டுருந்தார். அதுக்குள்ளே மூணு நாள் ஆகிப்போச்சு. மூணு நாள் மீன் வயிற்றில் இருந்தார். இன்னும் மனம் திரும்பாமல் முதல் நாள் இருந்தார், ரெண்டாவது நாள் இருந்தார். தாங்க முடியல, வேறு வழியே கிடையாது. மனம் திரும்பினார், ஆண்டவரேன்னு கூப்பிட்டார். ஆண்டவரேன்னு கூப்பிட்ட உடனே எப்போது எங்கேருந்து கூப்பிட்டாலும் மனம் திரும்பி நீ கூப்பிட்டின்னு ஆண்டவர் கேட்பார். நீ மகன்தான், நீ பிள்ளை தான், நீ அவருடைய ஊழியக்காரன்தான். அமேன். ஆனால் விட்டு விலைக்கு போயிட்டுருக்குற அவர் ஆண்டவரேன்னு கூப்பிட்டாரு. உடனே கர்த்தர் மீன் கட்டளையிட்டாரு, கொண்டு போய் நினைவேல கக்கிடுச்சு. திரும்பி கர்த்தருடைய அதே வார்த்தை வந்தது. மூணாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம், மூணு ரெண்டு படிங்க. நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்றார். ஆண்டவர் சொன்னார், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமா என்ன பண்ணு, பிரசங்கி அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அதே மாதிரி யோனா போனார், எழும்பி போனார், அங்கே போய் பிரசங்கம் பண்ணார். என்ன சொன்னார், இன்னும் 40 நாள் இந்த நினைவே பட்டணம் அழிய போகுதுன்றார். அந்த நினைவே பட்டணத்துக்குள்ளே போய் அவர் பண்ண பிரசங்கம், இன்னும் 40 நாள் இந்த நினைவே அழிய போகுது. உங்கள் பாவம் அவ்வளோ பயங்கரமாகிடுச்சு, அவ்வளோ பயங்கரமாக இந்த தேவ சமூகத்தில் வந்து எட்டிச்சு, அதனால் இன்னும் 40 நாள் நினைவே அழிய போகிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார். இதை கேட்டவுடனே எல்லாரும் அழிஞ்சு போகிறோமா அப்படின்னு எல்லோரும் நடுநடுங்கி என்ன பண்ணாங்க, அவங்க எல்லோரும் ரெட்டுடுத்தி சாம்பல் உபவாசம் இருந்தாங்க. அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, உபவாசம் இருந்து ஆண்டவர் நோக்கி பார்த்தாங்க. ஆண்டவரே எங்களை மன்னியும், ஆண்டவரே எங்களை மன்னியும்னு கேட்டாங்க. ஆண்டவரே எங்களை மன்னியும், எல்லோரும் ராஜாவிலேருந்து எல்லாரும் என்ன பண்ணாங்க, ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. மன்னிங்க ஆண்டவரே, எங்கள் பாவங்களை மன்னிங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்டேன். ஒரு மனுஷன் மன்னிப்பு கேட்டாலும் ஆண்டவர் மன்னிப்பார், முழு தேசம் மன்னிப்பு கேட்டாலும் ஆண்டவர் மன்னிப்பார். இங்கே அப்படி தான் நடந்தது. படிங்க அந்த வசனத்தை, எந்த வசனம், அவங்க வழிகளை பார்த்து அப்படின்னு இருக்கு. ஜனங்கள் மனம் திரும்பினார்கள் என்று மனுஷரும் 10 வசனம் படி, அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு, அது அந்த நினைவே பட்டணத்து மக்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று, திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து, தேவன் அவர்களுடைய அவங்க கிரியையை பார்த்தாரு. வெறும் வாயில மாத்திரம் இல்லை, வழியை விட்டு திரும்பினாங்க. அவங்க பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று அவருடைய கிரியைகளை பார்த்து, தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். ஆமென். யோனா மாத்திரம் போயில்லன்னா அவங்க மனம் திரும்பியிருப்பாங்களா? ஒரு முழு பட்டணமே என்ன பண்ணுச்சு, ஆமாம், காக்கப்பட்டது ஒரு யோனான் மூலமாக. அல்லேலூயா. யோனாவே, இங்கே இருக்கிற யோனா நிறைய பேர் இருக்கிறீங்க, கர்த்தர் உன்னை எழும்பி போ சொல்லியிருக்கிறாரு, ஆண்டவருக்காக எழும்பி போன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் நீ எழும்பாமல் இருக்கிற, ஒரே பயந்துக்கிட்டு இருக்கிற, பயப்படாத. யோனா கூட ஒரு பயமாக கூட இருந்திருக்கும், அது காரணம், பயப்படாத, எழும்பி கர்த்தர் சொன்ன இடத்துக்கு போ. ஆமேன். ஆமாம், 30 வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தர் கீழ்ப்பா கார்டனில் இருந்தோம் நாங்கள். கீழ்ப்பா கார்டனில் இருக்கிற எங்களை என்ன பண்ணார், எழும்பி போ அப்படின்னு அனுப்பினார். இங்கே வந்தோம். இந்த ஒன்றுமே தெரியாது, அந்த ஊரே எனக்கு தெரியாது. ஆகவே இந்த இடத்துல வந்தோம். ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய கர்த்தர் கிருபை தந்தார். பாருங்கள், அந்த பிரதரை எங்களுக்கு அறிமுகம் செய்து வைத்தார். அதை நாங்கள் உள்ளே இருந்தோம் பாலாஜி நகரில். அங்கேருந்து கர்த்தர் எங்களை இங்கே பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் கொண்டு வந்தார். 30 ஆண்டுகள் மேலே 32 ஆண்டுகள் ஆகிவிட்டது. நாம் அங்கேருந்து இங்கே வந்து ஊழிஞ்சவர் நிறைய பேர்
மனம் திரும்பினார்கள், ஆண்டவருக்குள்ளே வந்தாங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறினார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் மாத்திரம் வராமல் எங்கள் சபையில் அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேயே உட்கார்ந்து இருந்திருப்பேன்னா என்ன இருக்கும்? இவ்வளோ பெரிய ஒரு மாறுதல், ஒரு ஆசீர்வாதம் இருந்திருக்காது. நிறைய மக்கள் இந்த ஊழியத்தின் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பல வெளி தேசங்களுக்கு போய் இன்றைக்கும் சாட்சியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னை அழைக்கிறார், எழும்பி போன்னு சொல்கிறாரு. பக்கத்தில் வீட்டுக்கு போ, முதல்ல சொல்ற உன் குடும்பத்துக்கு போ, அதுக்கப்புறம் எதிர்க்க இருக்கிற கிராமத்துக்கு போ, அதுக்கப்புறம் உலகமெங்கும் போ. உன்னை எங்கே ஸ்பெசிஃபிக்காக, அதாவது குறிப்பாக கர்த்தர் போ சொல்கிறாரு, அந்த இடத்துல போய் கர்த்தருடைய வேலையை செய். அதன் மூலமாக பெரிய வெற்றியை கர்த்தர் உனக்கு தருவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தது அப்போஸ்தல நடபடிகள். அப்போஸ்தல நடபடிகள் 9:5-8 படிங்க. அப்போஸ்தலர் 9:5-8 படிங்க. அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். ஆகவே இது சவுல் என்கிற வாலிபனை பற்றி சொல்லியிருக்கிறது. ஆகவே இவன் தேவனுக்கு விரோதமாக ஓடிக்கொண்டிருந்தான். தேவ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றவர்களை அவன் துன்புறுத்தி கொண்டிருந்தான். அப்படி துன்புறுத்துவதற்கு அதிகாரம் பெற்று அவன் அடுத்த பட்டணத்துக்கு வந்து கொண்டிருக்கிற வேளையில் சடுதியில் வழியில் கர்த்தரவனை சந்தித்தார். அல்லேலூயா. அதுக்கு பிறகு ஆண்டவரே நான் என்ன செய்வேன், நீர் யார் என்றான், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று ஆண்டவர் சொன்னார். அதுக்கப்புறம் ஆண்டவரே நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறான். நீ எழும்புன்றாரு. நீ எழும்பு. அல்லேலூயா. எழுந்து என்ன பண்ணு, பட்டணத்துக்கு போ, அங்கே நீ என்ன செய்யணும்னு நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பட்டணத்துக்கு அனுப்பினார். இவர் பட்டணத்துக்கு போகிறார். ஆனால் ஆண்டவர் விடலை. காட் இஸ் ஸ்டில் ஒர்க்கிங். ஆண்டவர் வேலை செய்கிறது உனக்கு தெரியாது. ஆண்டவர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். இவனை பட்டணத்துக்கு போக சொல்லிட்டு அங்கே பட்டணத்தில் ஒருத்தர் ஜோம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர்கிட்ட பார்த்து ஆண்டவர் கூப்பிட்றாரு. அனன்யாவேன் கூப்பிடுறாரு. என்ன ஆண்டவரேன்னு கேட்குறாரு. நீ எழுந்து என்ன பண்ணு, அங்கே போய் அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர் தெருவு எனப்பட்ட தெருவுக்கு போய், அன்னனியாவை பார்த்து சொல்றாரு, நீ எழுந்து நேர் தெருவு எனப்பட்ட தெருவுக்கு போய், யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. ஒருவனை தேடு, எழுந்து போய் தேடுன்றாரு. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். என்ன பண்றான், ஜெபம் பண்ணி கொண்டிருக்கான். ஆண்டவர் ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டாருன்னு இப்போ அண்ணனியா சொல்கிறாரு. அவனே ஆண்டவரை பார்க்க சொல்கிறீங்க, ரொம்ப மோசமானவனாச்சே. அவன் இந்த ஊருக்கே எதுக்கு தான் வந்துட்டு இருக்கிறான். ஆ, கர்த்தரை பின்பற்றுறவங்கள பிடிச்சி அடித்து கொல்றதுக்காக தான் வந்து கொண்டு இருக்கிறான். அதெல்லாம் எனக்கு தெரியும். நீ என்ன பண்ணு, ஓ அதான் முன்னாடியே சொல்லிட்டார். அவன் இப்பொழுது என்ன பண்ணுறான், ஜெபம் பண்ணுறான். அவனை பற்றி ஆண்டவர் முன்னாடியே சொல்லிட்டார். இந்த 14 நினைக்கிறேன் படிங்க. 14 ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறான். அதாவது ஆண்டவர் சொல்றாரு, அவன் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். எதுக்கு நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன், அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொள்ள பாத்திரமா இருக்கு. நீ போ, அவனை போய் சந்தினாரு. உடனே அனனி என்ன பண்ணாரு, கீழ்ப்படிந்து எழுந்து போய் என்ன பண்ணாரு, அந்த பவுலை சந்தித்தார். அவர் என்ன பண்ணாரு படிங்க. அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையடையும் படிக்கும், பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும் படிக்கும் என்னை அனுப்பினார் என்றார். பாருங்க, கன்ஃபியூஷனே கிடையாது, குழப்பமே கிடையாது.
என்ன தேவன் சொல்லி அனுப்பினார்னு க்ளீன் அப் பண்ணார். அவருக்காக ஜெபம் பண்ணார். ஆமென். உடனே உடனே அவன் கண்களில் இருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வை அடைந்து எழுந்திருந்து ஞானஸ்தானம் பெற்றான். ஆமா. அடுத்து அவன் பார்வை அடைந்து உடனே எழுந்து ஞானஸ்தானம் பெற்றான். இதெல்லாம் அந்த அண்ணனிய போய் அவருக்கு என்ன பண்ணிருக்காரு சொல்லி இருக்கிறார். ஆகவே அவன் பார்வை அடைந்து எழுந்து ஞானஸ்தானம் பெற்றான். ஆகவே ஞானஸ்தானம் பெறாமல் யாராவது இங்கே இருப்பீங்கன்னா ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய கட்டளை, அந்த கர்த்தருடைய கட்டளை கீழ்ப்படிஞ்சு ஞான எவ்வளோ நாள் ஞானஸ்தானம் எடுக்காமல் இருப்பீங்க? கர்த்தருடைய கட்டளை கீழ்ப்படிந்து ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60வது அதிகாரம் 1-லிருந்து சில வசனங்களை படியுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60வது அதிகாரம் 1-லிருந்து படிங்க. எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ஆமா, அதாவது நீ எழும்பி பிரகாசி. ஆமென். உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஆகவே ஆண்டோருக்காக எழும்பு. ஆமேன். வெளியிலெல்லாம் இருள் சூழ்ந்திருக்கு. ஆமேன். இருள் இதோ இருள் பூமியையும் காரருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணும். அதனால் எழும்பி பிரகாசி. உன் பிரகாசிக்கும் பொழுது எல்லாரும் உங்ககிட்ட வருவாங்க. வரீங்க, அடுத்த வசனத்தை படிங்க. உன் வெளிச்சத்தின் இடத்துக்கு ஜாதிகளும், உன் வெளிச்சத்தின் இடத்துக்கு நீ பிரகாசிக்கும் பொழுது உன் வெளிச்சத்தின் இடத்துக்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். உதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார், ஏறெடுத்து பாரு. அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்திற்கு வருகிறார்கள். எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்திற்கு வருகிறார்கள். உன் குமாரர், ஆமா, எல்லாரும் உங்ககிட்ட வராங்க. நீ எழும்பி பிரகாசி. நீ பிரகாசிக்கும் பொழுது உன் பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாரும் வாங்கிட்டு வருவாங்க. உன் வெளிச்சம், ஏன்னா அவங்களுக்குள்ள இருள் இருக்கு. ஆகவே நீ எழும்பி பிரகாசிக்கும் பொழுது உன் வெளிச்சத்திடத்திற்கு வருவார்கள், எல்லாரும் வருவார்கள். அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு இன்றைக்கு மிக அத்தியாவசிய தேவையாக இருக்கிறது. கர்த்தர் உங்களை என்னையும் பார்த்து சொல்கிறது, எழும்பி, அரைஸ் அண்ட் ஷைன். எழும்பி என்ன பண்ணு, பிரகாசி. இன்னும் ஒரு வசனத்தை கூட படிங்க. எபேசியர் 5:14, எபேசியர் 5:14 படிங்க. எபேசியர் 5:14. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உனக்கு உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். ஆம், தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்து, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார். ஆகவே நீ எழும்பி பிரகாசிக்கணும். தூங்கிக்கிட்டே இருக்கக்கூடாது. தூங்குறதெல்லாம் குறைச்சி எழும்பி ஜெபம் பண்ணு. ஆண்டவர் உன்னை எழுப்பி ஜெபம் பண்ண சொல்லும்போது எழும்பி ஜெபம் பண்ணு. எழும்பி நீ பிரகாசிக்கிற வேலை வந்துச்சு. கர்த்தர் உன்னை பயன்படுத்துகிற நாள் வந்துச்சு. இது கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீ எழும்பி பிரகாசி. உன் பிரகாசிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ஜாதிகளும் ராஜாக்களும் வருவார்கள். தூங்கிட்டு இருந்தீங்கன்னா மறித்த நிலைமைக்கு நீ போய்விடுவ. அது வேணாம். எழும்பி பிரகாசி. உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஆகவே ஆண்டவரே, நான் எழும்புகிற ஆண்டவரே, பிரகாசிப்ப ஆண்டவரே, எனக்கு கிருபத்தார் சொல்லுவோமா? எழுமி நிற்போம். எல்லாரும் எழுமி நிற்போம். எழுமி நிற்போம். எழும்பி பிரகாசி. உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. தேவை அதிகமாக இருக்கிறது. எல்லா இடத்துலையும் இருள் சூழ்ந்திருக்கிறது. ஆகவே நீ பிரகாசித்தீனா எல்லாம் உங்கள்கிட்ட ஓடி வருவாங்க. ஆண்டவரே, நான் இன்னும் தூங்கிகிட்டு இருக்க மாட்டேன், இன்னும் தூங்கிக்கிட்டே மறித்த நிலைமைக்கு போக மாட்டேன். நான் எழும்பி பிரகாசிக்க நான் அர்ப்பணிக்கிறேன். நான் எழும்பி உம்முடைய பிள்ளையாக வாழ நான் ஒப்புக் கொடுக்குறேன். எழும்பி உம்முடைய சித்தத்தை செய்ய ஒப்புக் கொடுக்குறேன். லோத்தை போல் அப்படி இல்லைன்னு சொல்ல மாட்டேன். லோத்தை போல் அப்படி இல்லைன்னு சொல்லி கஷ்டப்பட மாட்டேன். ஆண்டவரே, லோத்தை போல் அப்படி இல்லைன்னு சொல்லி ஆண்டவரே என் குடும்பத்தை இழந்து போக மாட்டேன். யோனாவை போல் ஆண்டவர் சித்தத்தை விட்டு ஓட மாட்டேன். ஆண்டோட வழியில் நடப்பேன். ஆண்டவர் செய்த ஆண்டவர் சொல்கிற காரியத்தை செய்கிறது எழும்புவேன். எழும்பி நீ பிரகாசி.
உன் ஒளி வந்தது அப்படி நான் வாழ என்ன ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே உமக்காக வாழ நான் அர்ப்பணிக்கிறேன் உம்முடைய சித்தத்தை செய்ய நான் அர்ப்பணிக்கிறேன் உம்முடைய வழியில் நடக்க நான் அர்ப்பணிக்கிறேன் ஒப்பு கொடுங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் உங்களுடைய பிள்ளைகளை பாரும் அவளை ஆசீர்வதி அற்புதமாய் நடத்தும் ஆண்டவரே ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிகளை மாற்று எல்லா குறைகளையும் மன்னியும் ஆண்டவரே உங்கள் நாம் மயமைப்படும் தேவை அதிகமாக இருக்கிறது கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும் ஆனாலும் உண்மையில் கர்த்தர் உதிப்பா ஒளியின் இடத்திற்கு ஜாதிகளும் ராஜாக்களும் ஓடி வருவார்கள் ஜனங்கள் வெளிச்சத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் கர்த்தர் உன் மேலே உதித்திருக்கிறார் எழும்பி பிரகாசி கர்த்தருனை பயன்படுத்த போகிறார் இந்த வருஷத்தில் கர்த்தருனை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய இருக்கிறார் நீ மாத்திரம் எழுபினா கர்த்தருனை உபயோகப்படுத்துறதை நீ பார்க்க போகிற ஹல்லேலூயா ஹல்லேலூயா ரிக்கபா ரீதா ரலமா உம்முடைய பிள்ளைகளோடு இருங்கப்பா எடுத்து வல்லமையை பயன்படுத்துங்கப்பா உமக்காக வாழ்கிறவர்களாய் மாற்றுங்கப்பா உங்கள் சித்தத்தை செய்கிறவர்களாய் மாற்றுங்கப்பா அற்புத அடையாளங்களினால உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே வசனத்தின் வசனத்தை உறுதிப்படுத்தி நடத்தும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆசீர்வதிங்கப்பா ஒவ்வொருவரோடு கூட இரும் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் காத்துக்கொள்ளும் அற்புதமாய் நடத்தும் எழும்பி பிரகாசித்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துள்ள இருக்க கிருபத்தார் தொடர்ந்து நீர் மகிமைப்படும் தொடர்ந்து நீர் பெரிய காரியங்களை செய்த திருவிருந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்தார் உங்களுடைய கரங்களை எங்களுக்கு கொடுக்குறோம் நீரை எங்களை நடத்தும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே ஆமென் 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 எங்கள் ஊழியத்தின் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து காண ஜீசஸ் லிவ்ஸ் ஏஜி அனகாபுத்தூர் என்ற யூடியூப் சேனலை பார்த்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் எங்கள் சபையின் ஞாயிறு ஆராதனை நேரம் முதல் ஆராதனை காலை 8 மணிக்கு இரண்டாம் ஆராதனை காலை 10 மணிக்கு மூன்றாம் ஆராதனை மாலை 6 மணிக்கு எங்கள் சபையின் முகவரி இயேசு ஜீவிக்கிறார் ஏஜி சபை எண் 1 டோபிகானா தெரு அனகாபுத்தூர் பேருந்து நிலையம் அருகில் சென்னை 670 உங்கள் ஜப உதவிக்கு 9176764208 மற்றும் 0442228 5295